சீர்மிகு நகர திட்டப்பணிகளை அமல்படுத்துவது குறித்த தரவரிசை பட்டியல் சேலம் மாநகராட்சி தேசிய அளவில் 8ஆம் இடமும் தமிழக அளவில் முதலிடமும் பிடித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை சேலம் மண்டல செய்தியாளர் ரியாஸிடம் கேட்கலாம். ரியாஸ், தற்போது சேலம் மாநகராட்சி இந்த பட்டியலில் தமிழக அளவில் முதலிடம் பிடித்திருக்கு, தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் கிறிஸ்டோபர். தற்போது சேலம் மாநகராட்சி ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களை அமல்படுத்துவதில் தமிழக அளவில் முதல் இடத்தை பெற்றுள்ளது. அதே போல தேசிய அளவில் 8ஆம் இடம் பிடித்துள்ளதும் சேலம் மாநகராட்சிக்கு இந்த திட்டங்களை அமல்படுத்துவதில் பாராட்டுகள் தற்போது குவிந்து வருகிறது. மத்திய அரசினுடைய நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பில், அதாவது 2016 மார்ச்சில் சேலம், கோவை, சென்னை உள்ளிட்ட 100 நகரங்கள் சீர்மிகு நகர திட்டத்தின், அதாவது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்பட்டு, அடுத்தடுத்த ஆண்டுகளில் தமிழகத்தில் 11 மாநகராட்சிகளில் இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டது. இந்த பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் நிறைவேற்றுவதன் அடிப்படையாக வைத்து தர வரிசை பட்டியல் வெளியிடப்பட்டு வருகிறது. இதுல இந்த சீர்மிகு திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்டுள்ள நிதி பயன்படுத்தப்பட்டு இந்த திட்ட பணிகளை நிறைவேற்றிய உள்ளிட்ட அடிப்படையின் கொண்டு இந்த மதிப்பீடானது கணக்கிடப்பட்டுள்ளது. கடந்த மத்திய அரசு கடந்த 13ஆம் தேதி வெளியிடப்பட்ட இந்த தர வரிசையில் பட்டியல் சேலம் மாநகராட்சி 70.7 புள்ளிகளுடன் தமிழகத்தில் முதலிடத்தையும் இந்திய அளவில் 7ஆம் இடத்தை பிடித்துள்ளது. அகில இந்திய அளவில் முதலிடத்தை இந்த ஆண்டை பொறுத்தவரையும் அகமதாபாத் நகரமும், 2ஆம் இடத்தை சூரத் நகரமும், 3ஆம் இடத்தை இந்தூர் நகரங்களும் பிடித்துள்ளன. சேலம் மாநகராட்சி கடந்த 2016ஆம் ஆண்டு இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம் தொடங்கினாலும் விரைவாக திட்ட அறிக்கை தயாரித்தல், அதற்கான ஒப்புதல் பெறுதல் உள்ளிட்ட பணிகள் நடைபெறுவதற்கு 2 ஆண்டுகளுக்கு மேலானது. இந்த பணிகள் மத்திய அரசினுடைய ஒப்புதல் பெற்று 965.87 கோடி ரூபாய் மதிப்பில் 81 பணிகள் தற்போது சேலம் மாநகர பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு அந்த சீர்மிகு திட்டத்தின் கீழே பணிகளை விரைவுபடுத்தப்பட்டன. ஆனால் அந்த கொரோனா ஊரடங்கு காரணமாக கடந்த 7 மாதமாக இந்த வேகமானது குறைந்து தற்போது அடுத்தகட்டமாக இந்த 3 மாதங்களில் முழு வேகமாக இந்த பணிகளானது தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பா சொல்ல போனா சேலம் மாநகர பகுதிகளில் 2 அடுக்கு பேருந்து நிலையம், தொங்கும் பூங்கா குறிப்பா சமுதாய கூடத்தை பொறுத்த வரைக்கும் 10 கோடியே 50 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன சமுதாய கூடம், அதே போல சேலம் கோட்டை பகுதியில குளிரூட்டப்பட்ட பல்நோக்கு சமுதாய கூடங்கள், இது வந்து 5.85 கோடி ரூபாய் மதிப்பிலையும், அதே போல திருமணிமுத்தாறு அபிவிருப்பு திட்டத்தின் கீழ் 7.85 கோடி ரூபாய் மதிப்பிலும், விக்டோரியா பல்லடுக்கு வாகனம் நிறுத்த வேண்டும் 5 கோடி ரூபாய் மதிப்பிலும், அதே போல மத்திய பேருந்து நிலையத்தை புனரமைக்க 5 கோடி ரூபாயும் உள்ளிட்ட பல்வேறு திட்ட பணிகள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாம 25 கோடி ரூபாய் மதிப்பில் ஸ்மார்ட் சாலைகள் தற்போது சேலம் மாநகரம் முழுவதும் போடப்பட்டுள்ளது. இந்த ஸ்மார்ட் திட்டத்தின் கீழே வந்து தமிழகத்துல அதிகப்படியான திட்டங்கள் தற்போது சேலத்தில் வந்து நிறைவேற்றி அது முடியும் தருவாயில சில திட்டங்கள் தற்போது வந்துள்ளது. இன்னும் ஓரிரு மாதங்கள்ல திட்டங்களுக்கான துவக்க விழாவும் நடைபெற உள்ளது. தற்போது சேலம் மாநகராட்சி 70.7 புள்ளிகள் பெற்று தமிழக அளவில் முதல் இடத்தை பெற்றுள்ளது. இது வந்து அனைவரும் தற்போது பாராட்டி வருகிறாங்க. அதே போல தமிழகத்துள்ள மற்ற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாவட்டம் தேசிய தரவரிசை பட்டியலில் 18ஆவது மாவட்டமாகவும், திருப்பூர் 24ஆவது மாவட்டமாகவும், மதுரை 42ஆவது மாவட்டமாகவும், சென்னை 54ஆவது மாவட்டமாகவும், தஞ்சாவூர் 57ஆவது மாவட்டமாகவும், திருச்சி 60ஆவது மாவட்டமாகவும் இந்த தரவரிசை பட்டியலில் இடம்பெற்றிருக்கு. கடந்த ஆண்டுகளில் தரவரிசை பட்டியலில் 50 நகரங்களில் சேலம் மாநகராட்சி பின்னுக்கு தள்ளி தற்போது முதல் இடத்தை பெற்றிருக்கு. இதுல பொறுத்த வரைக்கும் ஈரோடு திருச்சி போன்ற மாவட்டங்கள் கடந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நிறைய திட்டங்களை கொண்டு வந்தாங்க, திட்டங்கள் நிறைவேற்றப்படவில்லை. தற்போது சேலம் மாநகராட்சியில நிறைவேற்றப்பட்டிருக்கிற இந்த தீர்மிகு திட்டத்தின் கீழே பல்வேறு திட்டப்பணிகள் முழு வீச்சு நிறைவேற்றின காரணமாக இந்த தரவரிசை பட்டியலில் தமிழக அளவில் முதல் இடத்தை பெற்றிருக்கு. கிறிஸ்டோபர் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்சிவி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.